ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கே டுவி யூடியூப் சேனல் நான் இப்போ ரெடி ஆயாச்சு இன்னைக்கு இந்த விலாகில் நான் லாஸ்ட் சாட்டர்டே மார்னிங் டில் ஆஃப்டர்நூன் என்ன பண்ணினேன் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் பண்ணியிருக்கேன் இதுக்கான ரெசிபி லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டுச்சேன்னா பாருங்கள் கவினுக்கும் கவினோட அப்பாவுக்கும் சப்பாத்தி வச்சு கொடுத்துருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க அடுத்ததாக நானும் சாப்பிட்டு முடித்தா கிளம்பிடலாம் ஷாப்பிங்க்கு இன்றைக்கி நம்ம கே டுவி கிச்சனுக்கு தேவையான க்ரோசரி ஷாப்பிங்கை கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பண்ணிடலாம் செராமிக் கிச்சன் வேர் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ரீஸ்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பண்ணினதுக்கப்புறமா நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம் இப்போதைக்கு இந்த ரெண்டு ஐட்டம்ஸ் மட்டும் ரேட்டை நான் காட்டுறேன் இந்த மில்க் மக் வந்து செவன்ட்டி நைன் ருபீஸ் இந்த சால்ட் ஜார் வந்து ஃபிஃப்டி நைன் ருப்பி நான் இதையெல்லாம் பார்க்குறக்குள்ள கவின் அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் எடுத்து வச்சுட்டாரு அரிசி ராகி தம்பி சோளம் எல்லாத்துலேயும் அரை அரை கிலோ சார் போட்டுருங்க நம்மளுக்கு தேவையான க்ராசரிஸ் எல்லாத்தையும் ட்ராலியில் போட்டாச்சு பில் பண்ணியாச்சு இப்போ நம்ம ரெண்டு பாக்ஸஸும் பேக் ஆகிட்ருக்கு அடுத்ததான் வீட்டுக்கு வந்துட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு வரும்போது மணி ரெண்டாக போகுது டக்குன்னு ஃப்ரெஷ் ஆகிட்டு லஞ்சை ரெடி பண்ணிடலாம் கவின வெள்ளைப்பூண்டு உரிச்சு தர சொல்லி கொடுத்துருக்கேன் காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடியே அரிசி கீரை ரெண்டுத்தையும் தண்ணியில் ஊற வச்சுட்டு தான் வந்திருந்தேன் கீரையை எதுக்கு நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன்னா கீரையை வளர்க்கும் போது அதில் பூச்சி விழுகாமல் இருக்கிறதுக்கு நிறைய பெஸ்டிசைட்ஸ் அது மேலே அடிப்பாங்க அதனால் கீரையை மட்டும் இல்லைங்க எந்த ஒரு காயையுமே நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு தான் கழுவுவேன் இப்போ சமையல் ஆரம்பிக்கலாம் இப்போது கீரையை கழுவி வடித்து வச்சாச்சு அடுத்ததாக குக்கரில் ரைஸை வச்சிடலாம் இன்றைக்கி டைம் இல்லாததுனால நான் ரைஸை பாட்டில் வைக்கலை குக்கர்லேயே வச்சிடலாம் அடுத்ததாக கீரை பொரியலுக்கு கீரையை நல்லா மெல்லுஸாக வெட்டிக்கலாம் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன்னா செமி கிரேவி டைப்பில் சேனக்கிழங்கு வறுவல் இது சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக ரசம் தயிர் சிவப்பு தண்டங்கீர பொரியல் இந்த தண்டங்கீர பொரியலுக்கான கீரையை இப்போ நாம் வெட்டி முடித்தாச்சு இப்போது கீரை தாளிக்க வெங்காயத்தையும் வெட்டிடலாம் இப்போது கீரையை தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணி அதில் கடுகு தாளித்து அடுத்ததாக கடலப்பருப்பு உளுந்து பருப்பு ரெண்டையும் தாளித்து அதுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்தி அதுவும் கோல்டன் ப்ரௌனாக டேர்ன் ஆனதுக்கப்புறமா கீரையை சேர்த்தி கீரைக்கு தேவையான உப்பையும் அதிலேயே போட்டு இது வேகரா வரைக்கும் அப்பப்போ கிளரி விட்டுக்கணும் தட்டு வச்சு மூடி வைக்க வேண்டியதில்லை கீரை வேகறதுக்கு தண்ணியும் ஊற்ற வேண்டியதில்லை கீரையில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் அடிப்பிடிக்காத மாதிரி அப்பப்போ கிளரி வெட்டுக்கலாம் அடுத்தது சேனக்கிழங்கு வறுவலுக்கு தேவையானது ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி இருபது பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் மிளகு ரெண்டு சின்ன சின்ன பிட் பட்டை கூடவே நாலு கிராம்பு இது எல்லாத்தையும் ஒன்றும் பாதியுமாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது சேனக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான சேனக்கிழங்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி இந்த மூணுத்தையும் மெலுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நடுவால் இந்த கீரையும் அப்பப்போ கிளறி வெட்டுக்கணும் இப்போது ரைஸ் குக்கர் மூணு விசில் வந்துடுச்சு குக்கரை இறக்கிடலாம் இப்போது கீரையும் ரெடியாகிடுச்சு அதையும் ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போது அதே கடாவை சும்மா தண்ணியில் அலசிட்டு சேனக்கிழங்கு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் வச்சிடலாம் சேனக்கிழங்கு தாளிக்கிறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயிலில் கடால விட்டுக்கலாம் இப்போது எண்ணெய் சூடானதும் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்தி கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் தக்காளியையும் சேர்த்திட்டு ஒன்றும் பாதியுமாக அரைச்ச இஞ்சி பூண்டு மசாலா பேஸ்ட்டையும் இதோடவே சேர்த்திடலாம் அடுத்ததாக பத்து நிமிஷம் ஊற வச்சு கழுவுன கறி லீவ்ஸையும் இதோட சேர்த்திடலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்திடலாம் அடுத்ததா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்திக்கலாம் போட்ட இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாத்தையும் லைட்டாக எண்ணெயில் அப்புறமா கொஞ்சமாக தண்ணியை சேர்த்தி இது கூடவே வெட்டி வச்ச சேனக்கிழங்கையும் சேர்த்திடலாம் சேனக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் இப்போது சேனக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே ரசத்தை தாளிச்சிடலாம் ரசத்துக்கான ரெசிபி லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்கள் இப்போது சேனக்கிழங்கு ரசம் ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு ரசத்தை தாளிச்சிடலாம் இப்போது தேங்காய் துருவி அதையும் கீரையில் சேர்த்தி கலந்தாச்சு அடுத்ததாக பொடியா நறுக்கின கொத்தமல்லி தலையை ரசத்தில் சேர்த்தாச்சு இப்போ லஞ்சுக்கானது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நான் சாப்பிட்டுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன் இந்த மாதிரி பேக்கெட் ஐட்டம்ஸ் அதாவது பிஸ்கட் சோப்பு இதெல்லாம் தான் நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்குவேன் மற்றபடிக்கு பருப்பு மஞ்சள் மிளகாய் இது நான் இங்கே இருக்கிற லோக்கல் மார்க்கெட்டில் தான் இருக்கேன் ஏன்னா நான் பருப்பு வகையில் எல்லாமே நாட்டு பருப்பு மட்டும்தான் வாங்குவேன் இன்னொரு குவாலிட்டி அந்த வேக்ஸ் தடவின பாலிஷ்டான குவாலிட்டி நான் வாங்க மாட்டேன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் மோஸ்ட்லி அந்த வேக்ஸ் தடவைனது மட்டும்தான் கிடைக்குது இந்த நாட்டு பருப்புகள் எப்போ ஒரு நாளைக்கு தான் கிடைக்குது நான் எப்போவுமே வருஷத்துக்கு ஒரு வாட்டி பருப்புகள் எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இது எப்போன்னா இங்கே கோயம்புத்தூரில் கோணியம்மன் தேர் வரும் அந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சதும் பருப்புகள் எல்லாம் வாங்கினா கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த சமயத்தில் தான் புது செடியில் விளைஞ்ச புது பருப்புகள் வரும் இந்த மாதிரி புது செடியில் வர ஃபர்ஸ்ட் விளைச்சல் பருப்புகள் நல்ல தரமானதாகவும் சத்தானதாகவும் இருக்கும் இப்போ நான் பேசுகிறது வந்து நாட்டு செடியில் வரக்கூடிய நாட்டு பருப்புகள் பற்றி மட்டும்தான் பேசுகிறேன் இப்போ ஏன் நான் திரும்ப பருப்பெல்லாம் வாங்கியிருக்கேன்னா வருஷத்துக்கு வாங்கின பருப்பெல்லாம் ஆல்மோஸ்ட் தீர ஸ்டேஜ் வந்துருச்சு அதனால் ரீஸ்டாக் பண்ணுறதுக்காக ஹாஃப் கேஜி ஒன் கேஜி போல் வாங்கியிருக்கேன் இதையும் நான் இங்கே லோக்கல் மார்க்கெட் அதாவது பெரிய கடை வீதின்னு சொல்லுவாங்க அங்கே தான் வாங்கியிருக்கேன் இந்த நாட்டு பருப்புகள் பற்றி நான் சொல்லாத விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு தெரியலன்னா நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் இந்த ஏப்ரல் மந்தில் கிடைக்கக்கூடிய பருப்புகள் நல்ல தரமானதாகவும் இருக்கும் விலையும் கம்மியாகவும் கிடைக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்களும் பருப்புகள் ஏப்ரல் மந்தில் வாங்கினது இல்லைன்னா வாங்கறக்கு விருப்பப்படுறீங்கன்னா இப்போவே லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்காங்க ஏப்ரலில் எல்லோரும் புது பருப்புகள் வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததானும் இது கூட இன்னும் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் சேர்த்தியிருக்கலான்னு ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் எனக்கு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்